அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாகை மாலை வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த வகுப்பு கவிதை பேழை இயல் 3 கம்பராமாயணம், அதனுடைய மனப்பாட பாடலும் அதனுடைய கருத்தும் பார்த்தோம். அதே பகுதியிலிருந்து நமக்கு இன்னொரு பாடல் மனப்பாட பாடலாக வைத்திருக்காங்க. அந்த பாடலும் அந்த பாடலுடைய கருத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நூல்வெளி மீண்டும் ஒரு நினைவோட்டம், இந்த நினைவுபடுத்துதல் அப்படின் கூட சொல்லலாம். இந்த கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், சடாயு, சவரி, சுக்கிரிவன், வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடன் பிறப்பாகிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. இந்நூலை இயற்றியவர் கம்பர். இதற்கு கம்பர் ராம அவதாரம் என்று பெயர் சூட்டினார். கம்பனது கவிநலத்தின் காரணமாக இது கம்ப ராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. எழுதப்பட்ட காலந்தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி நலமே காரணம். யுத்த காண்டம், வீடணன் அடைக்கலப் படலம். இந்த பகுதியில் சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் ராவணனிடம் கூறுகின்றான். அந்த ராவணன் வீடணன் கூற்றை மதியாது வீடணனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமன் இருக்கிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். பாடல் தொடர்கிறது. குகனோடும் ஐவர் ஆனேன் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேன் எம் உலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடு எழுவர் ஆனேன் புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. பாடலினுடைய பொருளை பார்க்க போறோம். அதாவது வீடனை தம் தம்பியாய் ஏற்று ராமன் கூறுதல். இப்போ நம்ம இந்த ரெண்டாவது வரி எடுத்துக்கலாம். முன்பு குகனோடு ஐவர் ஆணே இந்த வரி எடுத்துக்கலாம். இது என்ன கேட்டிங்கன்னா, காட்டிற்கு வந்த பின் நால்வர் சகோதராய் இருந்த நாங்கள் குகனோடு சேர்த்து சகோதரர் ஐவர் ஆனோம் அப்படின்னு ராமன் கூறுகிறார். இப்போ இந்த பாடலுடைய முழுமையான கருத்து பார்க்க போனால், எம் உலை அன்பின் வந்த எங்களிடம் அன்போடு வந்து அகன் அமர் காதல் ஐய மனதில் எங்கள் மீது விருப்பத்தை கொண்டுள்ள ஐயனே. முன்பு குகனோடு ஐவரான காட்டிற்கு வந்த பின் நால்வர் சகோதராய் இருந்த நாங்கள் குகனோடு சேர்த்து சகோதரர் ஐவர் ஆனோம். பின்பு குன்று சூழ்வான் மகனோடு அறுவர் ஆனோம். பின்னர் மேருமலையை சுற்றி வரும் சூரியனுக்கு புதல்வனாகிய சுக்கிரனுடன் சேர்த்து அறுவர் ஆனோம். நின்னோடும் எழுவர் ஆனேன் இப்போது உன்னோடு சேர்த்து எழுவர் ஆனோம். நுந்தை உன் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி புகழ் அரும் காணம் தந்து புகுவதற்கு அரிய காட்டை எனக்கு தந்து புதல்வரால் பொழிந்தான். புதல்வர்கள் பலரால் சிறப்புற்று விலங்கலானான். இப்போ இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தை பார்க்க போகிறோம். எங்களிடம் அன்போடு வந்து மனதில் எங்கள் மீது விருப்பம் கொண்டுள்ள ஐயனே. காட்டிற்கு வந்த பின் சகோதரர் நால்வராய் இருந்த நாங்கள் குகனோடு சேர்த்து ஐவரானோம். பின் சுக்கிரவனோடு சேர்ந்து அறுவரானோம். இப்போது உன்னோடு சேர்த்து ஏழுவரானோம். தசரத சக்கரவர்த்தி நான் காட்டில் புகுவதற்கு வாய்ப்பாய் தந்த நாள் புதல்வர்கள் பலரால் அவர் சிறப்புற்று விளங்குகிறார். இது இந்த பாடலுடைய தெளிவுரை.
இந்த பாடலுடைய சூழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடனன் துணிவாய் தன் தமையன் ராவனிடம் சென்று, அதாவது வீடனன் தன்னுடைய அண்ணன் ராவனிடம் போய் சீதையை கவர்ந்து வந்தது பெரும் குற்றம், பெரும் பிழை, அவளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று வீடனன் அண்ணன் ராவணனிடம் கேட்கிறார். ஆனால் ராவணன் அவனை கடிந்து பேசி, அதாவது கோபப்பட்டு பேசி, இலங்கையை விட்டு செல் என்றார். அதனால் வீடனன் ராவணனிடம் சரண் புகுந்தான். இவன் பகைவனுக்கு தம்பியாயிற்றே, எப்படி ஏற்பது என்று ராமன் தயங்கவில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, சரண் என வந்தோரை தாங்கி ஆதரவு அளிப்பது அறம் என முடிவு செய்தான். வந்தோரை தாங்கி ஆதரவு அளிப்பதுதான் அறம் என்று முடிவு செய்தான் ராமன். அதனோடு அப்போது கூறுகின்றார் ராமன், எம்மிடத்து அன்போடு வந்துவிட்ட ஐயனே, சகோதரர்கள் நாலுவராய் நாங்கள் முன்பு இருந்தோம். எங்கள் மீது அன்பு காட்டிய குகுனோடு சேர்த்து ஐவரானோம். பின் சுக்கிரனோடு சேர்ந்து அறுவர் ஆனோம். இப்போது உன்னோடு சேர்ந்து நாங்கள் ஏழு பேர் ஆனோம் என்றார் ராமன். இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சின்ன விளக்கம் தரம் பாருங்களேன். ராவணன் தம்பியருள் இறுதியானவன் வீடனன், உங்களுக்கு தெரியும். அவன் வந்து பிறர் மனைவியான சீதையை தூக்கி வந்தது குற்றம் என்று ராவணனிடம் முறையிடுகிறான். அவளை விட்டுவிடுவதுதான் முறையானது என்று கூறுகிறான். அவன் கூறியதை ஏற்க மறுத்த ராவணன், என் முன் இல்லாது அப்பால் செல்க என்று கடிந்து பேசிட்டான். இதனால் வீடனன் இலங்கையை விட்டு சென்று ராமனை சரணடைந்தான். இதை நாம் பார்த்தோம். அப்போதுதான் அவன் ராவணன் தம்பி என்னும் தொடர்பு, அப்போது ராவணனுடைய தம்பி என்கிற தொடர்பு அரும்படி, உன் தம்பியாகிய பரதனுக்கு சூட்டிய கிரீடத்தை, அதாவது பரதனுக்கு சூட்டப்பட்ட பாதுகையை எனக்கு சூட்டுவாய் என்றான். இதை கேட்ட ராமன், நாங்கள் நாலு பேர் சகோதரர்கள், அதாவது எங்கள் உடன்பிறப்பு, அதான் ராமன் நாவன் லக்குவன் பரதன் சத்ருக்கன் இல்லையா. அதன்பின் பார்த்தீங்கன்னா, இந்த நாலுவோடு சேர்த்து காட்டுக்கு வந்த பின் குகன் அன்பு பாராட்டினோம். இப்போ எங்கள் உடன்பிறப்பு ஐந்து பேர். பிறகு சுக்கிரிவன் அன்பு பாராட்ட நாங்கள் ஆறு பேர் ஆகிட்டோம். தம்பி, நீ சூட்டிய மௌனியை சூட்டுக என்றதனால் நீயும் என் தம்பிமார் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என தோன்றுகிறது. எனவே உன்னையும் தம்பியாய் சேர்த்து கொள்ள நாங்கள் ஏழுவராய் ஆகிவிட்டோம் என்றான் ராமன். அப்போ இப்ப யார் யாரு உடன்பிறப்பாகிறாங்க? காட்டு வேடனையும், அதாவது குகன், காட்டு வேடனையும் குகன், வானர வீரனையும் சுக்கிரவன் இல்லையா, கழுகுவேந்தன் சடாயு, பகைவன் தம்பியும் உடன்பிறந்தோராய் வீடனன் ஆக்கி அன்பின் உச்சத்தை தொட்டுவிட்டார் ராமபிரான். வாகை மாலை தமிழ் வகுப்பினை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எனது மாணவ செல்வங்களுக்கும் நன்றி உரித்தாகுக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.